நீங்க தான் இந்த வியாதியை ரிலீஸ் பண்ணி விட்டீங்க அப்படினு ஃபீல் பண்றாரு மிஸ்டர் ராமசாமி. அந்த அத்தாரிட்டிலாம் எனக்கு இல்ல சார். ஜனங்களுக்கு சரியான விழிப்புணர்வு ஏற்படுத்தல சார். அந்த அத்தாரிட்டி உங்ககிட்ட இருக்குல்ல? சார், ஜனங்க புரிஞ்சிக்கலாம் நான் என்ன சார் பண்ண முடியும்? வாழைப்பழத்தை வாங்கி உரிச்சி கொடுத்தாச்சு. நான் என்ன வாயில வைக்க முடியும்? ஒரு அமைச்சர் மாதிரியா பேசுறாரு. ஒட்டுமொத்த தமிழக மக்களை பார்த்து மரியாதை குறைவா வாயில வைப்பேன்னு சொல்றாரு சார். கேளுங்க கேளுங்க. சார் He is twisting my word. Sir, பிரச்சனையை பத்தி பேசுவோமே. சுந்தரலிங்கம் சார், இது மட்டும் இல்லாம நீங்க நியூஸ் வந்த அடுத்த நாளே பல்கா இந்த ஃபேஸ் மாஸ்க் ஆர்டர் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டீங்க. இதனால ஜனங்க என்னமோ இந்த வியாதி பரவுமோன்னு தவறா நினைச்சு பீதி அடைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் சார் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க? சார், அப்புறமா ஃபீல் பண்றதை விட சேஃப்டியா இருக்கலாம்ல. அது இல்லங்க உண்மை. நான் சொல்றேன். அந்த ஃபேஸ் மாஸ்க் செய்யற கம்பெனில கமிஷன் வாங்கி இருக்காரு. அதனால தான் செஞ்சிருக்காரு. இத நான் அடிச்சு சொல்வேன் சார். சொல்லுங்க பேசுறாரு. ஹலோ சார், நீ கேக்கல? சார் 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 அவர் பாருங்க பாருங்க எஸ்கேப் ஆகுது சார். லைன்ல கரெக்ட்டா தான் இருக்கு. கேளுங்க சார். சார் இங்க பாருங்க சார். சார் அவர் சார் என்ன எஸ்கேப்பா சார்? சார்